கேரள மாநிலத்துல காட்டு யானைக்கு உணவு வழங்கும் போது பொதுமக்கள் ஒருத்தர் அன்னாச்சி பழத்துல வெடிமருந்து கலந்து கொடுத்திருக்கிறாரு. அந்த அன்னாச்சி பழத்தை சாப்பிட்டதால கர்ப்பிணி யானையினுடைய வாய் சிதைக்கப்பட்டு 2 நாட்கள் போராட்டத்துக்கு பிறகு பரிதாபமாக அந்த யானை உயிர் வந்திருக்கு. இந்த பரிதாப நிலையை பார்த்து பல பிரபலங்கள் தங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சுட்டு வராங்க. கேரள மாநிலம் மலப்புரம் கிராமம் மலையை ஒட்டிய பகுதியில் இருப்பதால அடிக்கடி காட்டு யானைகள் ஊருக்குள்ள வருவது வழக்கம். ஊருக்குள்ள வரும் காட்டு யானைகளுக்கு பொதுமக்கள் தங்களால் முடிந்த உணவுகளை வழங்குவாங்க. நேற்று முன்தினம் மலப்புரம் கிராமத்துல 15 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் யானை ஊருக்குள்ள வந்திருக்கு. அந்த பெண் யானைக்கு பெரும்பாலான மக்கள் வாழைப்பழங்களையும் பலாப்பழம் போன்ற உணவுகளை வழங்கியிருக்காங்க. அப்போது கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த பெண் யானைக்கு ஒரு அன்னாச்சி பழத்தை வழங்கியிருக்கிறாரு. அந்த அன்னாச்சி பழத்தை சாப்பிடும் போது திடீர்னு அந்த அன்னாச்சி பழம் யானையினுடைய வாய்க்குள்ளேயே வெடிச்சிருச்சு. வாய்க்குள்ள வெடிச்சதால நாக்கு தும்பிக்கை பற்கள் எல்லாமே உடஞ்ச நிலையில வலி தாங்க முடியாத அந்த காட்டு யானை அருகே இருக்கக்கூடிய வெள்ளையாறு நதியில இறங்கியிருக்கு. யானைகளுக்கு இது போன்ற துன்புறுத்தலான செயல்கள் நடந்தா யானை அதிகமா கோவப்பட்டு மக்களை தாக்க முயற்சிக்கும். ஆனா இந்த யானை ரொம்ப அமைதியா தனக்கு வெடிமருந்து கலந்து கொடுத்த பழத்தை கொடுத்தும் கூட யாரையும் தாக்காம வெள்ளையாறு நதிக்குள்ளேயே தஞ்சம் புகுந்தது. இந்த தகவலை கேட்ட உடனே வனத்துறை அதிகாரிகள் 2 கும்கி யானை உதவியோட அந்த யானையை மீட்டு அறுவை சிகிச்சை மேற்கொள்ள முயற்சி செஞ்சாங்க. ஆனா வழி தாங்க முடியாத அந்த யானை வெள்ளையாறு நதியிலிருந்து 2 நாட்களா வெளியே வரவே இல்லை. நதி நீரினுடைய குளிர்ச்சி அந்த யானையினுடைய வலிக்கு அருமருந்தாக இருந்திருக்கு. 2 நாட்களா வாய் சேதமடைஞ்ச நிலையில அந்த யானை பரிதாபமாக நேற்று மாலை உயிரிழந்துருச்சு. இந்த யானையினுடைய பரிதாப நிலையை பார்த்த பல பிரபலங்கள் அன்னாச்சி பழத்துல வெடிமருந்து கலந்து கொடுத்த நபர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு மலப்புரம் காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காங்க. அந்த புகாரின் பேர்ல விசாரணையும் நடந்துட்டு இருக்கு. இந்த நிலையில இந்த யானையை பிரேத பரிசோதனை செய்த டாக்டர் டேவிட் ஆபிரகாம் வந்திருக்கிறாரு. அந்த யானையை பிரேத பரிசோதனை செய்யும் போதுதான் அந்த யானை கர்ப்பிணியா இருந்திருப்பதையும் வயிற்றுலயே 6 மாத குட்டி இருந்திருப்பதும் தெரிய வந்திருக்கு. அதனாலதான் உணவு கிடைக்காத காரணத்தால ஊருக்குள்ள உணவு தேடி வந்திருக்கு. கர்ப்பிணியா இருந்த இந்த பெண் யானைக்கு வெடிமருந்து கலந்து கொடுத்த உணவை கொடுத்து கொடூரமா கொலை செஞ்சிருக்கிறாங்க. இந்த யானையினோட இறப்ப என்னால தாங்கவே முடியலன்னு சொல்லியிருக்காரு. காவல்துறையினரும் அந்த வெடிமருந்து கலந்து கொடுத்த நபரை தேடிட்டு வராங்க.